ஞானிகள் அனைவரும் யோகிகள் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அதுக்கு என்ன வேண்டும்? ஞானிகள் என்று இறக்க மாட்டார்கள், அவர்கள் என்றும் நரகரே இல்லை. அவர்கள் யோகிகள், ஞானிகள். உருதெய்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவினை கருத்தான இருத்தியை கவாலமேற்ற வள்ளிரேல் இருத்தர் பாலராகலாம் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர்வாதம் அம்மைவாதம் உண்மையினர் விருத்தர் பாடராவர் மேனியும் சிவந்திடும். இது எப்ப வரும்? உருதெரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவினை. இப்ப உருதெரித்த நாடி என்பது பிரம்ம நாடி, அதுக்குள்ளே காற்று ஒடுங்க வேண்டும். உருதெரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவினை கரித்தான நிறுத்தியே கபாலமேற்ற வள்ளிரேல் விருத்தர் பாடராவர் முதுமை நீங்கி பாடனாவா விருத்தர் பாடராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தெரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையினர் கடல்மதி ஆணையிட்டு சொல்றனர். யார் கேட்டார்? ஞானிகள் சொல்லுகிறார்களே. யார் கேட்டது? யார் மதித்தது? யார் மதிக்க முடியாது? பெரியவர்கள் அருள் இருக்கணும். அஞ்சு மூணு வெட்டதா அனாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு நூறு ரூ ஜெபிப்பிரேல் பஞ்சமான பாதகங்கள் நூறு கோடி செய்யினும் பஞ்சு போல் பறக்கும் என்று நான் வரைகள் ஓதினான். அஞ்சு மூணு எட்டு பஞ்சபூதங்கள் இந்த உருதெரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுனார். பஞ்சபூதங்கள் மண்ணு தென்னை காற்று ஆகாயம். மூணு என்பது இடைகளை பின்களை சுழிமுனை. அஞ்சு மூணு வெட்ட இதுவும் இயற்கை தான், அதுவும் இயற்கை தான். அஞ்சு மூணு வெட்டதாய் அனாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு நூறு ரூ ஜெபிப்பிரேல் அதை நினைக்க வேண்டும். சிவாய்க்கு நினைத்தா போதும். சிவாய்க்கு நினைச்சு பூஜை செஞ்சால் அது வாய்ப்பு கிடைக்கும். அஞ்சு மூணு வெட்டதே அனாதி, அது அனாதி. பஞ்சபூதங்களுக்கு யார் தாய்? தாய் தந்தை. சரி, பஞ்சபூதம் தாய் தந்தை, மூச்சு காற்று இதுக்கும் தாய் தந்தை இல்லை. இதுவும் இயற்கை. உலகம் தோன்றும் போதே இந்த மூச்சு காற்று வந்தது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் மூச்சு காற்று இப்படியெல்லாம் வச்சிருக்கிறான் கடவுள். அது என்ன செய்கிறார்கள்? ஞானிகள் தான் அது புரிந்து நமச்சிவாயம் வாழ்க, அது பஞ்சபூதங்கள் வாழைன்னு சொல்வார். அது வாழ், அது வாழ்வதால் தான், அதோடைய துணை தான், அதோடைய இயக்கம் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவ யோகிகள் என்ன செய்கிறார்கள்? அந்த காற்றை வசப்படுத்தி அன்பு செலுத்தி புண்ணியத்தை செய்து அந்த காற்றை மூச்சு ஒரு முறையோடு மார்க்க முறையோடு செய்து அந்த காற்றை புறமை செலுத்தினால் அந்த காற்று உருதெரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவினை கருத்தினால் இருத்தியே கவாலமிட்டார். திருமந்திரத்தை சொல்லுவார்கள். அதை புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாக்கில் உறுப்பு செவக்கும் ரோமங்கருக்கும் புறப்பட்டு போகான் புருஷுடைய ஒன்று. புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாய் வந்து போகின்ற காற்றை நெறிப்பட உள்ளே நின்மலமாக்கணும் முறையோட. பெரியவர்கள் பேசார்கள், திருமல தேவன் அழைக்கணும், நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்க, நிர்மலமாக்க உண்டிலாம செய்யணும். நிர்மலமாக்கி உறுப்பு செவக்கு உறுப்பின உடம்பு ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசுடைய ஒன்று. இவ்வளவு வாய்ப்பு இருக்குல்லவா? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.